இருக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய நோன்பை ஏற்று மகத்தான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய ஊரில் இருக்கிற மனைவி மக்கள், உற்றார் உறவுகள், அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்தருள்வானாக. வருகை வந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் தலைப்புக்குள் நுழைய ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சமூக ஒற்றுமை குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்றைக்கு ஆக மிக அவசியமாக தேவைப்படுவது ஒற்றுமை. வேறுபட்டு வேறிருந்து கிடக்கிற இந்த சமுதாயம் நூல்கள் இணைகிற பொழுது வடமாக மாறி யானையை கட்டுகிறது. தனித்தனி நூலாக இருப்பது வடமாக மாறினால் யானையை கட்டும். தமிழின் பழமொழி சொல்லுவான், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஒற்றுமையாக இருக்கிற பொழுது எதையும் சாதிக்க முடியும். ஆனால் இந்த ஒற்றுமைக்கே உதாரணமாக இருந்த இந்த சமூகம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் ஒற்றுமையை எப்படி நிலைநாட்டினார்கள்? வேற்றுமையால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன? இந்த வேற்றுமைக்கான காரணிகள் என்ன? இனி மீண்டும் ஒன்றுபட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான்கு கோணத்திலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை எவ்வளவு அழகாக ஒன்றுபடுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நம் சமூகம் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டு வெளியே வாருங்கள். ஒரு வீட்டில் மாமியாவும் மருமகளும் ஒன்னா இருந்திருக்கிறாங்களா? உள்ளே நுழைந்து விட்டு வெளியே வருவோம். அதுவும் வெளிநாட்டிலே வாழ்பவர்கள் மனைவி உள்நாட்டில இருந்து அம்மாவையும் மனைவியையும் ஒரு வீட்டில் எங்க அம்மாவும் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறாங்க. சான்சே இல்ல. மாமியா நினைக்கிறது எப்படா மருமகளை கவுக்கலாண்டு, மருமகள் நினைக்கிறது எப்படா மாமியாவை போடலாம். தமிழன் உதாரணம் கூட சொல்லுவான், ஒரு வீட்டில் மாமியார் தண்ணி எடுக்க போய் கேணியில உழுந்து மூத்தா போயிடும். மருமக மூத்தான மாமியாவை முன்னாடி வச்சுட்டு தேம்பி 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 அழுகும். அந்த தெருவில் இருக்கிற எல்லா மருமகளும் வந்துடும், உங்க மாமி எப்படி மூத்தா போனாங்க, உன்னை இந்த மருமக அழுதுகிட்டே காலையில தண்ணி எடுக்க போனாங்களா, வலிக்கு விழுந்து எங்க மாமி மூத்தா போயிட்டாங்க. வந்திருக்கிற மருமகள்லாம் சொல்லிச்சான், எங்க வீட்லயும் மாமியும் இருக்கு கேணியும் இருக்கு. விழுக மாட்டேங்கிறாலே எனக்கு கவலை, எங்க வீட்லயும் மாமியும் இருக்கு கேணியும் இருக்கு. அழுதுகிட்டே சொன்னா தானாவா விழுவாக, கூட மாட நாம தான் ஒத்துழைப்பு செய்யணும். இவளே தள்ளி விட்டு அழுதுக்கிறான் இல்லையா? அப்ப நம் சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? ஒரு மருமகள், எனக்கு ரெண்டு தாய் கிடைத்திருக்கிறாள் என்று நினைத்தால் அந்த குடும்பத்திலே சண்டை வருமா? என்னை பெற்ற தாயும் எனக்கு தாய் தான், என் கணவனின் தாயும் எனக்கு தாய் தான், எனக்கு ரெண்டு அம்மா இருக்கிறாங்க, எந்த குடும்பத்திலே சண்டைக்கான வாய்ப்பே இல்லை. என்ன ஒரு தாயின் அன்பே அலாதியானது. ஒரு தாயினுடைய அன்பை அல்லாஹ் அக்பர், யாராவது எடை போட முடியுமா தாயின் அன்பு எவ்வளவுன்னு? அஞ்சாவது படிக்கிற பையன் பள்ளிக்கூடம் முடிச்சு போயிட்டு இருக்கும் போது மழை வந்துருச்சு, வேகமா ஒரு நோட்டை தூக்கி தலையில வச்சுட்டான். அவனுக்கு பிடிக்காத நோட்டு பயணிகளுக்கு என்ன, கணக்கு நோட்டு தான். கணக்கு நோட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டே போறான். வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டா வீட்டு வாசப்படியில இருப்போம், தலப்பினார பாவி இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுக்குறேன், இப்படி நோட்டையெல்லாம் நினைச்சிட்டு வந்திருக்கேன், ரெண்டு மொத்து மொத்தி உள்ள அனுப்புறாரு. அம்மா உள்ள போன உன்ன கேஞ்சுது, ஏடா தம்பி தலை மட்டும் நினையில உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு என்னடா? இல்லம்மா, தலைய நோட்டை வச்சு நான் கணக்கு பண்ணிட்டேன்.
உன்னே அந்த அம்மா சொல்லுச்சு, ஏன் இங்கிலீஷ் நோட்ல உனக்கு இல்லையா, சயின்ஸ் நோட்ல உனக்கு இல்லையா, சோசியல் நோட்ல உனக்கு இல்லையா, எல்லாத்தையும் வச்சு உடம்பையும் கணக்கு பண்ணிருக்கலாமே, ஏப்பா தலையை மட்டும் மறைச்ச உடம்பையும் மறைச்சிருக்கலாமே. நோட்டு போனால் வேறு நோட்டு வாங்கலாம், ஆனால் உனக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்க முடியுமா? இதுதான் தாய் இல்லையா? இப்ப தாயின் அன்புக்கு நேர் உலகத்தில் இல்லை. இப்ப இந்த மனைவி, எனக்கு ரெண்டு அம்மா இருக்கிறாங்க, என்ன பத்தா அம்மாவும் அம்மாதான், என்னுடைய கணவனின் தாயும் எனக்கு தாய் தான் நினைச்ச அந்த குடும்பத்துல சண்டை வராது. ஆனா நினைக்கிறோமா? இல்ல. அதே மாதிரி மாமியா, எனக்கு வந்திருக்கிறது மருமகை இல்ல மகதான் அப்படின்னு நினைச்சா சண்டை வராது. இந்த வீட்டுக்குள்ள மாமியாவுக்கும் இந்த மாமியா மகளுக்கும் மருமகளுக்கும் வித்தியாசத்தை காட்டுறது அடிப்படையில் தான். மகளுக்கும் மருமகளுக்கும் மக திடீர்னு வருவாங்க, வந்த உடனே வீட்டுக்குள்ள அம்மா கூட சேர்ந்து ஏதாவது வேலை செஞ்சா, நீ ஏமா நாலு நாளைக்கு வந்திருக்கிற, நீ ஏன் வேலை செய்யற, உங்க வீட்டுக்கார்ட்ட போய் பேசு, மச்சான் போய் பேசிட்டு என்று மகளுக்கு ஒரு மரியாதை. அதே மருமக தான் மகன் ஏதாவது போய் பேசிட்டு இருந்துச்சுன்னா, அடுப்படியில் ஆயிரம் வேலை இருக்கு, ஆயிரம் வேலை இருக்கு, என்னதான் மந்திரம் போடுறாலும் தெரியல என்று சொல்லி, அப்ப மகனை உள்ளே விடாமலும் மருமகள் உள்ளே வராமல் இருந்தால் தொல்லையாகவும் நினைக்கிற நிறைய மாமிமார்கள் நம் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் இல்லையா? அப்ப இப்படி இருக்கிற பொழுது மருமகள் நினைக்க வேண்டும் எனக்கு ரெண்டு தாய், மாமியார் நினைக்க வேண்டும் எனக்கு மகள் வந்திருக்கிறாள் என்று அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வர. உள்ளே இருக்கிற அண்ணன் தம்பிகள் அல்லாஹு அக்பர், ஒரு காலம் இருந்தது அண்ணனின் பேச்சை கேட்டு நடக்கிற தம்பிமார்கள், இன்னைக்கு அப்படி இல்ல. அண்ணன் ஒரு கட்சி, தம்பி ஒரு கட்சியா ஓடிட்டு இருக்குது வண்டி இல்லையா? இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் வருகிற பொழுது பார்த்தா அல்லாஹு அக்பர், அந்த குடும்பத்திலே ஆறடி நிலத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை, கோர்ட் வரைக்கும் ஏறி இறங்கி ஆறடி நிலத்துக்காக, எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம், அந்த நிலம் சொல்லிச்சா மோதே நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தான் சொந்தம், ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க இல்லையா? ரெண்டு செருப்பை பிரித்தார்களா அண்ணன் தம்பி, பாப்பாவுடைய சொத்து எல்லாத்தையும் பிரிச்சாச்சு, பிரிச்சு 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 கடைசியில பாப்பாவுடைய செருப்பு ஜோடி. அதனால அண்ணன் சொல்றாரு, இல்ல வாப்பா போட்ட செருப்பு விட்டு கொடுக்க முடியுமா? தம்பி சொல்றாரு, வாப்பா போட்ட செருப்பு, அதனால விடு, என்ன செய்யறது, ராத்திரி நீ போட்டுக்கோ, பகல்ல நான் போட்டுக்கிறேன். அன்னைக்காரர் சொல்றாரு, அன்னைக்காரர் சொன்னா பகல்ல உள்ள நான் போட்டுக்கிறேன், ராத்திரி ஃபுல்லா நீ போட்டுக்கடா. சரிண்டாச்சு, ராத்திரியில செருப்பா போட போறான், பகல் ஃபுல்லா போட்டு போட்டு கடைசியில தம்பிக்காரன் சொல்லிட்டான், ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி வந்து சொன்னான், இனிமேல் பகல்லையும் நீயே போட்டுக்க, ராத்திரி நீயே போட்டுக்க. ஏன்டா அப்படி சொல்ற, ரெண்டு மாசம் தூக்கத்துக்கு எடுத்து விட்டியா, நீ ராத்திரி ஃபுல்லா போட்டுக்கிட்டே அலைஞ்சிருக்கான், அண்ணன் பகல் ஃபுல்ல போட்டு அலைகிறான்ல, அதனால நாம போட்டுக்கிட்டே அலையணும்னு சொல்லி ராத்திரி ஃபுல்லே அலைஞ்சு 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 தூக்கம் கெட்டு போச்சு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், உறவுகளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரச்சனை, மகளாக்களுக்குள்ளே பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிரிவினைவாதங்கள். ஆனால் கூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு அழகான ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? ஒரு சஹாபி வருவார், நபிகள் பெருமானாரிடத்தில் கேட்பார், நாயகமே நாங்கள் சாப்பிடுகிற பொழுது உணவின் சுவை தெரியவில்லை, நாயகமே என்ன செய்வது என்று கேட்க, தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுங்கள் என்பார்கள், ஒன்றாக இணைந்து சாப்பிடுங்கள், உணவின் சுவையை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக சாப்பிட்டதாக ஒரு வரலாறு கூட ஹதீஸ்களில் இல்லை. பெருமானார் தனியா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க இல்லை, ஐஷார் அலி அல்லா ஒரே ஒரு கறித்துண்டு, ஐஷார் அலி அல்லா முன்னால் இழுப்பார்களாம், பெருமானார் இழுப்பார்களாம், ஒரு கடி இவர்கள் கடிப்பார்கள், ஒரு கடி அவர்கள் கடிப்பார்கள், போன்று மட்டும் சாப்பிடுவதில். அதே சகாபி மீண்டும் வந்து சொல்லுகிறார், நாயகமே இப்பொழுதெல்லாம் உணவிலே அவ்வளவு சுவை இருக்கிறது, நாயகமே நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுகிறோம். இன்னைக்கு குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து சாப்பிடுகிற பண்பாடும் கலாச்சாரம் இன்றைக்கு நம் குடும்பத்தில் காணாமல் போனது. வாப்பா உட்கார்ந்து சாப்பிடும் போது பையன் உட்கார மாட்டேங்கிறான், ஒரு மாதிரியா நினைக்கிறான், பிள்ளைய உட்கார மாட்டேங்கிறது, மனைவி மக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறத கூச்சமாக நினைக்கிற சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாம் ஒன்ன உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க, அந்த சுவையில் இருக்கிற அந்த உணவில் இருக்கிற சுவை அலாதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையை சொன்னார்கள் தெரியுமா? சஃபிலை விட நீங்கள் சேர்ந்து ஒற்றாக நில்லுங்கள், உள்ளம் கொஞ்சம் அங்கும் இங்கும் மாறினால் உள்ளங்கள் மாறி போகும், அதனால் சேர்ந்து நில்லுங்கள், உள்ளங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அணிவகுத்துக் கொடுத்த நாயகத்தின் உம்மத்தில் இன்றைக்கு ஒற்றுமை இல்லை. எல்லா இபாதத்துகளும் ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கிற இபாதத்துகள் தான். அஞ்சு கடமை இல்ல, ஈமான் ஒவ்வொருத்தரும் ஈமான் கொள்றோம், தொழுக ஜமாத்தோடு தான் தொழ வேண்டும், நோன்பு எல்லோரும் ஒன்று சேர்ந்து வைக்கிறோம், ஜகாத்து எல்லா ஏழைகளையும் மனதிலே வைத்து எல்லோரும் ஒன்றிணைந்து கொடுக்கிறோம், ஹஜ்ஜு ஒற்றுமை இல்லாமல் ஹஜ் இல்லை, அரபா இல்லாமல் தனி மனிதன ஹஜ் செய்ய முடியும். அப்ப ஒற்றுமையை போதிக்கிற இந்த சமூகத்தில் பெருமானார் எல்லா துறைகளிலும் ஒற்றுமையை போதித்தார்கள், ஆனால் நம் சமூகத்தில் ஒற்றுமை இல்லையே. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? ரொம்ப அழகான வரலாறு. ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் தொழுகையை முடிக்கிறார்கள். சுபுஹு தொழுது விட்டு சஹாபாக்கள் வெளியே வருகிறார்கள். பள்ளிவாசலை சுற்றிலும் ஓநாய்கள் அமர்ந்திருக்கிறது. சுத்தி சஹாபாக்கள் பள்ளிவாசலை விட்டு இறங்கி வெளியே போக முடியல, எல்லாம் ஓநாய். நரிகள் என்றும் இருக்கிறது, திரவு என்றும் இருக்கிறது, எல்லாம் ஓனாயா சுத்தி இருக்கு. சகாபாக்கள் வேகமா ஓடி வந்து, நாயகமே இன்னைக்கு ஒரு அதிசயம், பள்ளிவாசலுக்கு வெளியே ஓனாய்கள் எல்லாம் முற்றுகையிட்டு இருக்கிறது. நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போனாங்க, அந்த ஓனாய் எல்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க, அதுல எது பெரிய நாயோ அதிடத்திலே பேசினார்கள். பேசுகிற ஒழுக்கத்தை கூட பெருமானார் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்ப அந்த பெரிய ஓனாய் இடத்திலே போய், எதற்காக எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள், இங்கு வந்து முற்றுகையிட்டு இருக்கிறீர்கள், என்ன காரணம்? நாயகமே எங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வந்து விட்டது. நாயகமே முதல்ல இவங்கெல்லாம் ஆடுதான் மேய்ச்சாங்க, இப்போ ஆடுதான் மேய்க்கிறாங்க, முதலில் ஆடுகளை மேய்க்கிற பொழுது எங்களுக்கு ஆடுகள் கிடைக்கும் நாயகமே, இப்பொழுது எங்களுக்கு ஆடுகளே கிடைப்பதில்லை, எங்களுக்கு ஆடுகளே உங்களுக்கு உணவில்லை நாயகமே, அதனால் முறையிட வந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்கள், உங்களுடைய ஜகாத்தும் தர்மமும் என்ன வேலையை செய்தது பார்த்தீர்களா? உங்களுடைய ஆடுகளை அந்த ஓநாய்களின் கண்ணில் இருந்து மறைத்து விட்டது பார்த்தீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இதுக்கு முன்னாடி ஆடு காணாம போயிடும், இப்ப நீங்க தான தர்மங்கள் செய்கிற பொழுது அது உங்களுடைய ஆடுகளை எப்படி பாதுகாத்திருக்கிறது பார்த்தீர்களா? சொன்ன நாயகம் கேட்டு வந்த ஓநாயை விட்டு விடுவார்களா? பசிக்கிறது என்று ஓனாய் வந்திருக்கிறதே. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனிமேல் எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாக இருக்கிறதோ அது உன் உணவு என்றார்கள். எந்த ஆடு மந்தையை விட்டு தனியாகிறதோ, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற விளக்கசாணிகள் முஹத்தீஸீன்கள் எழுதுவார்கள், யார் சுன்னத்து ஜமாஅத்தை விட்டு தனியாகிறார்களோ வேட்டையாடுகிற ஆடாக சைத்தான் இருக்கிறான், வேட்டையாடுகிற ஓனாயாக சைத்தான் இருக்கிறான். ஒரு ஜமாஅத்தை விட்டு விலகினால் இஸ்லாமி தன் கழுத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய கயிற்றை அகட்டிக் கொண்டான் என்றார்களே கண்மணி நாயகம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், ஒற்றுமையை எவ்வளவு அழகா ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். சூரா ஓதும் போது கூட நீங்க தனியா ஓதுனா கூட ஐயாக்க நாபுதுன்னு ஓதணும், தனியா ஓதுறீங்க தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஐயாக்க ஆபுது யாரெல்லாம் நான் வணங்குகிறேன் சொல்லக்கூடாது, சொன்னால் தொழுகை கூடாது. ஐயாக்க நாபுது யாரெல்லாம் நாங்கள் வணங்குகிறோம், ஐயாக்க நஸ்தயின் யாரெல்லாம் நாங்கள் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் அக்பர், எந்த நேரத்திலும் தனி மனிதனாக இல்லை, ஜமாஅத்தோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவுல ஒவ்வொரு நேரமும் கேட்டுக்கிட்டே ஓதிக்கிட்டே இருக்கிறமே, இந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒற்றுமை இல்லையே, வேறிருந்து போய் கிடக்கிறோமே. வேற்றுமை வருகிற பொழுது தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி களத்தில் குதித்து ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள்? அல்லாஹு அக்பர். சீனான் தஹ்தால் ரெண்டு சஹாபி பனு முறைசி போர்க்களை முடித்து வருகிறார்கள். ஹிஜ்ரி 5 நடந்த போர்க்களம்,
பனு முஸ்தலக்குன்னு சொல்லுவாங்க, பனு முரைசியான்னு சொல்லுவாங்க. இந்த போர்க்களத்தை முடிச்சுட்டு வரும்போது அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தண்ணி எடுக்க போறாங்க. சினாங்கிறவர் அன்சாரி, தெஹதாதுங்கிறவர் முஹாஜிர். அன்சாரி தண்ணி எடுக்க போனவர் ரெண்டு பேத்துக்கு சண்டை. இந்த தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது. ரெண்டு பேத்துக்கு சண்டை, ஒன்னே இவர் அன்சாரிகளே வாங்கினாரு, பக்கத்தில் இருந்தவர் முஹாஜிர்களே வாங்கினாரு. இப்ப தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக மாற்றப்படுகிறது. கோத்ராவில் நடந்த இல்லையா, தனி மனித சண்டை சமுதாய சண்டையாக எப்படி மாற்றப்படுகிறது? சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா அது பெரிய சண்டையா மாறிடுச்சு இந்தியாவில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள், வந்து இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியாவில் தான் இருக்கிறீர்களா, மழமை காலத்தில் தான் இருக்கிறீர்களா, உங்களுக்குள் ஒற்றுமை வேண்டாமா, இரண்டு பேரும் இணைந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அன்சாரிகளுக்கும் ஹாஜிர்களுக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்ததில்லை. பிரச்சனைகள் வருகிற பொழுது உள்ளே தலையிட்டு அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கும் இன்றைக்கு சமூகத்தில் ஆள் இல்லை. உங்களுக்குரியவர்களே, எத்தனை வரலாறுகள் பெருமானார் ஒன்று சேர்த்த வரலாறு. பிலால் ரலியல்லாஹு தஆலா, பிலாலே ஹபஷி, சல்மான் ஃபாரசி, சுஹைப் ரூமி, இப்படி எல்லாம் பன்னாட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த வழியாக அபு சுஃபியான் சென்று கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அபுபக்கர் ரலியல்லாஹும் நிற்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், அபு சுஃபியான் பெரிய தலைவர். பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தார், இந்த அபு சுஃபியானை என் வாழ்க்கு இறையாக்குவேன். பெருமானாருக்கு அவளை தொல்லை கொடுத்திருக்கிறார், என் கண்மணிக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் நாடினால் என் வாழ்க்கு அவர் இறையாகுவார். மாத்தி காட்டும் அபுபக்கர் ரலியல்லாஹுக்கு பிடிக்கல, அவ்வளவு பெரிய மனுஷனே நான் கொல்லுவேன் நீ சொல்றியா என்று அபுபக்கர் ரலியல்லாஹு திட்டிடுறாங்க. ரெண்டு பேத்துக்கும் மனக்கசப்பு ஏற்படுகிறது, மனக்கசப்பு ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிரச்சனை போகிற பொழுது தன் உயிருக்கு உயிராக தோழராக இருந்த அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலால் மன்னிக்கவில்லை என்றால் உனக்கு நஷ்டம் என்றார். அபுபக்கர், ஒரு முஃமினின் உள்ளத்தை காயப்படுத்தி இருக்கிறாய், பிலால் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு சொந்தமாகி விடுவாய் என்று சொன்னார்களே, அதே இடத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே மன்னிப்பு கேட்டார்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அந்த வேற்றுமையை உடனே களைந்தார்கள். எவ்வளவு அற்புதமான ஒற்றுமை! இந்த வேற்றுமை நடக்கிற பொழுது அம்மா ரலியல்லாஹு தஆலாவுக்கும் சல்மான் ரலியல்லாஹுக்கும் ஒரு தடவை பிரச்சனையாயிருச்சு. என்ன விளையாட்டு வந்திருக்கு? அம்மா ரலியல்லாஹுக்கும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்றும் இருக்கிறது. அம்மா ரலியல்லாஹுக்கு ஹாலித் இப்னு வலீதுக்கும் பிரச்சனை, வயசுல மூத்தவங்க ஹாலித் இப்னு வலீத் ரெண்டு பேத்துக்கும் சண்டை வந்த உடனே நேரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அம்மா, ஹாலித் இப்னு வலீத் வயசுல மூத்தவர் தானே, பார்த்து நடந்திருக்கலாம்ல, வயசுல மூத்தவர் தானே. அம்மா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் என்னன்னு கூட கேட்கலையே, கேட்காம தப்பு செஞ்சவர் அவரு, ஆனா என்னைய பெருமானார் கண்டிக்கிறாங்களே மனசுல நினைக்கிறதுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டென்று சொன்னார்கள், அம்மாரும் அணவின்கு. அம்மாரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவர் என்னை சார்ந்தவர், நான் அவரை சார்ந்தவர். உடனே ஹாலித் இப்னு வலீத் கட்டி பிடிச்சு, அம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க, அம்மா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு அற்புதமாக அந்த சமூகத்தை வழிநடத்தினார்கள், ஒற்றுமைக்கு வித்திட்டார்கள். ஆனால் அந்த சமூகத்தில் இன்றைக்கு ஒற்றுமை காணாமல் போனதே. இந்த வேற்றுமையால் நாம் இழந்தது என்ன அன்புக்குரியவர்களே? வேற்றுமையால் நாம் இழந்தது என்ன? இரண்டாவது கட்டம், வேற்றுமையால் நாம் இழந்தது என்ன? லைலத்துல் கத்ரின் இரவை இழந்தோம். ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால தான், எவ்வளவு முக்கியமான இரவு அது கிடைச்சிருந்தா, ஒரு இரவு வணங்கினால் 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மை இல்லையா? ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால பெருமை செல்லல்லா ஒளிவச்சல சொல்ல முடியாதுன்றாங்க. நபிமார்களுக்கு முன்னால் சண்டையிட்டால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நிறுத்தி விடுவார்கள். புரிஞ்சு போச்சு. வேற்றுமையால் நாம் இழந்தது முதலில் லைலத்துல் கத்ர். வேற்றுமையால் நாம் இழந்தது பெருமானார் வஃபாத்துக்கு முன்னால் எழுதி கொடுப்பதை இழந்து போனோம். வேற்றுமையால் நாம் இழந்தது
அல்லாஹு அக்பர் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு கண்ணியத்தை இழந்தோம், கல்வியை இழந்தோம், பொருளாதாரம் இழந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் இழந்து மானம் இழந்த சமுதாயமாக இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் இவ்வளவு. உலகத்திலேயே இரண்டாவது நிலையில் இருக்கிற சமூகம் எப்படி இருக்கிறது, இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது, என்ன காரணம்? சென்னையில நடந்த ஒரு வரலாறு உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒருவர் வந்து ஒட்டுக்கடை வைக்கிறார், ஒரு டீ கடை. தினமும் மாமூலாக 50 ரூபாய் கொடுக்கணும். பொதுவாகவே நம்ம ஊரினுடைய வளமேன்னு ஒண்ணு இருக்குது, யார் கடை வச்சாலும் ரோட்டோரத்தில் கடை வச்சாலும் காவல்துறைக்கு காசு கொடுத்தாங்க. அவருக்கு லாபமே ஒரு நாளைக்கு 100 ரூபாய், 120 ரூபாய். அதுல 50 ரூபாய் கொடுத்து போட்டு கடவாடையும் கட்டி எப்படி குடும்பத்தை அழைத்து வருகிறார். ஒரு சின்ன குடிசையை பிடிச்சி குடும்பம் நடத்துகிறார். நம்ம இஸ்லாமிய இளைஞன் குடும்பம் நடத்துகிறார், ஒரு பொம்பளை பிள்ளையும் பிறக்குது. திடீர் என்று காவல்துறையிலே உயர் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுகிறார்கள். அவங்க வந்து சொல்றாங்க, இனிமேல் நீங்க வந்து 50 ரூபாய் கொடுத்த பத்தாது, 90 ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு மாமன். அப்ப பக்கத்தில் இருக்க கடைக்காரவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க போய் பேசுங்கள்னு. இந்த இளைஞன் செல்கிறார், இந்த இளைஞன் போய் காவல்துறை இடத்துல பேசுகிறார், எங்களால கொடுக்க முடியாது, நாங்கள் ஏழைகள் என்று சொல்ல ஒரு சில தினங்களுக்கு பிறகு வந்தார்கள், உள்ளே குண்டு இருக்கிறது என்று சொல்லி குண்டர் சட்டத்திலே தூக்கி உள்ளே வைக்கிறார்கள். எல்லாம் நடந்து வரலார், உள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டது. மனைவி இடத்திலே சொன்னார், நான் சிறைக்கு சென்ற செய்தியை யாரிடத்திலும் சொல்லிவிடாதீர்கள், நமக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு, அது கரை சேரும். குறிப்பா வளர்ந்த என் பொம்பளை பிள்ளை சொல்லிறாத, பாப்பா எங்க என்ன மூத்த போயிட்டாருன்னு சொல்லி, இல்லாட்டி வெளிநாட்டு போயிட்டாருன்னு சொல்லிரு. அந்த மனைவி மட்டும்தான் சென்று பார்த்து வருவாள். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்படுகிறது. 14 வருஷத்துக்கு பிறகு எங்கோ நடந்ததல்ல, நம் சமூகத்தின் சகோதரர்களுக்கு நடப்பது. 14 வருஷம் அதுக்கு பிறகு அப்படி வீட்டுக்கு போறாரு. விடுதலையாகி 14 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பெற்ற பிள்ளைய எப்படி கொஞ்சி மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளை, சொல்லவே தேவையில்லை, கொஞ்சம் காலம் கொஞ்ச காலம் தான் பெண் பிள்ளைகளே. வீட்டுக்கு போனா யாரோ வர்றாங்கன்னு திறக்குள்ள இருந்து பார்த்துட்டு தான் பெத்த பிள்ளை போய் ஓடி ஒளியுது. தான் பெத்த பிள்ளை போய் ஓடி ஒளி. நம்மிடத்திலே ஒற்றுமை இருந்திருந்தால், நம் சமூக அமைப்பிலே ஒன்றுபட்டு நின்றிருந்தால் நம்மை தொட்டிருக்க முடியுமா? போய் குடிக்கும் போதே இவன் எல்லாம் ஜெயிச்சிருப்பான், இவனுக்கு இது வேணும் இன்னமும் வேணும், இப்படித்தானே நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதனால் வேற்றுமையால் நம் சமூகம் இழந்தது நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், இனியும் நம் சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், இளைஞர்களே ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். 3ஆம் கட்டமாக நாம் யோசிக்கிறோம், இந்த வேற்றுமைக்கான காரணங்கள் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்வார்கள், ஆனால் ஃபுகஹாக்கள் நிறைய காரணங்களை எழுதுகிறார்கள். வேற்றுமை எப்பொழுது, ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கொடுக்கிற வேலையை அல்லாஹ் செய்கிறான், இந்த வேற்றுமை எப்பொழுது வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், என் உம்மத்து அஞ்ச பிரியப்படுவாங்க, அஞ்ச மறந்து போவாங்க. பொருளாதாரம் வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். காசுதான் முக்கியம் என்ற நிலை ஒரு காலத்திலே வந்துவிடும். யுஹிப்பூனல் குசூர வயன் சௌனல் குபூர், இரண்டாவதாக மாடா மாளிகைகளை கட்ட வேண்டும் என்று பிரியப்படுவார்கள், கபரின் வாழ்க்கையை அவர்கள் மறந்து போவார்கள். என்னுடைய உம்மத்து துன்யாவை பிரியப்படுவார்கள், ஆகிரத்தை மறந்து போவார்கள். என்னுடைய உம்மத்து வாழ வேண்டும் என்று ஹயாத்தை பிரியப்படுவார்கள், மௌத்து இருக்கிறது என்பதை மறந்து போவார்கள். என்னுடைய உம்மத்து ஹல்கை படைப்பினங்களை பிரியப்படுவார்கள், படைத்தவனை மறந்து போவார்கள். இப்படி ஒரு நிலை வரும். இந்த நிலை வருகிற பொழுது இன்ன உம்மத்தி லையும் அசக்கும், என் சமுதாயம் துண்டு துண்டாக சிதறடிக்கப்படுவார்கள் என்றார்கள் தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள். நடக்கிறதா இல்லையா? பிரிவினைக்கான காரணங்கள் ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள்.
இந்த உம்மத்து பிரிஞ்சு போறதுக்கு 20 காரணங்கள் இருக்கிற, இந்த 20 நடந்தால் கண்டிப்பாக பிரிவினை இருக்கும் என்று 20 அஸ்பாபுகளை எழுதுகிறார்கள். அதுல முதலாவது பலகீனமாகிற பொழுது இயற்கையிலேயே பிரிவினை வந்துவிடும். ஈமானுடைய பலகீனம், இன்னைக்கு காமிலான ஈமான் உள்ளவர்கள் என்று எத்தனை பேர் இருக்கிறோம்? இப்ப ஈமானினுடைய பவர் என்ன, ஆற்றல் என்ன, தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஈமானுடைய பவர் என்ன? அல்லாஹு தஆலா என்னவர்கள் சொல்லுவார்கள், ஈமானினுடைய பவர் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹு அக்பர். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலம், அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காணுவாங்க. உமர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலத்துல அலி கனவு காண்றாங்க, ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியிலே தொலை வைப்பதை போன்று கனவு காணுகிறாங்க. எல்லாம் கனவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வந்து ஒரு குறித்த இடத்திலே படுக்கிறார்கள். கனவுல தூங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. ஒரு பெண்மணி தட்டு நிறைய பேரித்தம்பழத்தை புர்காவோடு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. எல்லாம் கனவுல நடக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு பேரித்தம்பழத்தை அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டார்கள், இன்னொரு பேரித்தம்பழத்தை அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள். சொன்னார்கள், அலியே இந்த மற்ற பேரித்தம்பழங்களை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். வந்தவங்களுக்கு கொடுத்துருங்க. கனவிலே தான் நடக்கிறது. சட்டென்று அலி ரலியல்லாஹு விழித்து பார்க்கிறார்கள். பேரித்தம்பழம் சாப்பிட்ட சுவை நாவிலே தெரிகிறது. அவங்க ராத்திரியெல்லாம் பேரித்தம்பழம் சாப்பிடல, கனவிலே பார்க்கிறார்கள். பேரித்தம்பழம் சாப்பிட்ட சுவை நாவிலே நடனமாடுகிறது. இந்த கனவை யோசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது சுபுகுக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. கலீஃபா உமர் அலி எல்லாம் வந்து தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை முடிச்ச உடனே பெருமானார் எந்த இடத்துல படுத்தாங்கோ அதே இடத்துக்கு வந்து படுத்துறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா எழுகிற பொழுது ஒரு பெண்மணி புர்காவோடு வந்து உமர் அலி அல்லாஹு இடத்திலே தட்டு நிறைய நிஜமாக நீட்டி கொண்டிருக்கிறார். கனவுல பார்த்த மாதிரியே நடக்குது. உமர் அலி அல்லாஹு தஆலா சரியா ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு பழத்தை எடுத்து அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தாங்க. அலியே இதெல்லாம் தொலை வந்தவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. கனவுல பார்த்த மாதிரியே சரி சோதித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணி உமர் ரலியல்லாஹுவுக்கு பக்கத்தில் அலி ரலியல்லாஹு போய் உட்கார்ந்து, இவ்வளவு பெரிய உருவத்துக்கு ஒரு பழம் கொடுக்குறீங்களே, ஒரு 5-6 பழம் எடுத்து கொடுத்துருக்கலாமே. உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்று கனவிலே பெருமானார் உனக்கு 1 கொடுத்தார்கள், அதனால் 1. பெருமானார் 10 கொடுத்திருந்தால் 10 கொடுத்திருப்பேன். பெருமானார் 1 மூட்டை கொடுத்திருந்தால் 1 மூட்டை கொடுத்திருப்பேன். அலிரலியல்லாஹு அசந்து போய், இது எப்படி முடிந்தது? தாலிக்க பதுலுல் ஈமான், இதுதான் ஈமானின் அருள், இதுதான் ஈமானின் அருள். உமரை பார்த்து உலகமே பயந்தது. அந்த உமரிடத்தில் என்ன இருந்தது? குவத்துல் ஈமான். நம்மள மாதிரிதானே கைகால் உள்ளவரே, கண் இருந்தது, காது இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் உமரை பார்க்க வருவதற்கு பல மைல் தூரத்திற்கு முன்னால் பயம் வந்ததே. பெருமானாரை பார்ப்பதற்கு சஹீஹான ஹதீஸ் புகாரியிலே வந்த ஹதீஸ், 1 மைல் தூரத்திற்கு அப்பால் வருகிற பொழுதே, அண்ணனை பார்க்க வருகிற பொழுது பயத்தை எல்லாம் உருவாக்கினாரே. என்ன காரணம்? உள்ளே ஈமான். இன்னைக்கு நம்ம பார்த்த பயம் இருக்கா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வுல் ஈமான். துருக்கு நாட்டு மன்னன் மாவியர் அலியல்லாவுக்கு கப்பம் கட்டி கொண்டே இருப்பான். மாவியர் அலியல்லா வஃபாத்தானதற்கு பிறகு யசீது கேட்கிறார், கொடுக்க முடியாதுன்னுதான். அது என்னவோ தெரியவில்லை, அது என்னவோ தெரியவில்லை. உங்கள் தகப்பனாரை பார்க்கிற பொழுதே, வருகிற பொழுதே ஒரு பயம் ஏற்பட்டது, அதனால் கப்பம் கட்டினோம் என்றார். என்ன ஈமானி பயம் அன்பிற்குரியவர்களே! ஆனால் அந்த ஈமான் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? எவ்வளவு பலகீனம்! இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் ஒரு ஆணுக்காக பெண்ணும் ஒரு பெண்ணுக்காக ஆணும் ஈமானையே தூக்கி எறிகிற அவலம் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஈமானை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருவனின் கையை பிடிக்கிற காட்சி. இதுக்கு அல்ல அவங்களும் தான் கேட்பா, இல்ல நம்மையும் கேட்பான். ஓ மஹல்லாவில், ஓ சொந்தத்தில், ஓ பக்கத்து வீட்டில் உன்னுடைய உறவாக இருந்தார்களே, நீ என்ன செய்தாய்? என்ன பதில்? ஒற்றுமைக்காக, நம் குடும்ப ஒற்றுமைக்காக, மஹல்லா ஒற்றுமைக்காக, சமூக ஒற்றுமைக்காக நாம் என்ன செய்தோம்? அன்புக்குரிய இரவல்களே,
மனதை தொட்டு கேளுங்கள், நாம் என்ன செய்தோம்? ஒண்ணுமே செய்யல. காரண ஈமானின் பலகீனம். இரண்டாவதாக லோஃபுல் இபாதா, இபாதத்து குறைகிற பொழுது பலகீனமாகிற பொழுது ஒற்றுமை குலைந்து போகும். லோஃபுல் இபாதா, இபாதத்தில் நமக்கு எவ்வளவு பலகீனம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இபாதத்திலே ரொம்ப பலகீனம். ஏதோ தொழுகிறோமே தவிர அந்த உணர்வோடு தொழுகிற தொழுகை நம் இடத்துல வந்ததா இல்ல? பக்தியாரை காக்கி ரஹமத்துல்லாஹி தாலாலே எப்படி வாழ்ந்தார்கள் வரலாறு பேசுகிறது. ஜனாசா ஒன்று வச்சாச்சு, பக்தியாரை காக்கி ரஹமத்துல்லாவினுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க ஏற்கனவே வசியத்து செஞ்சுட்டு வர மூத்தா போயிட்டாங்க. நாலு நிபந்தனை யாருக்கு இருக்கோ அவர் தான் தொழுக வைக்கணும். நாலு நிபந்தனை, பாலிகானதிலிருந்து இதுவரை தஹஜ்ஜத்தை விட்டிருக்க கூடாது, யார் கைதுக்குவா? இரண்டாவது நிபந்தனை, பாலிகானதிலிருந்து இதுவரை தக்பீர் தஹ்ரீமா விட்டிருக்க கூடாது. இமாம் அல்லாஹு அக்பர் சொல்லும் போது அவர் அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்கணும். மூன்றாவது நிபந்தனை, பாலிகானதிலிருந்து இதுவரை அசரினுடைய முன்சுண்ணத்தை விட்டிருக்க கூடாது. எல்லாரும் தொழுகாத சுண்ணத்து ஒன்று இருக்குன்னு அசருனுடைய முன்சுண்ணத்து தான், தூங்கி எந்திரிச்சு வர சுண்ணத்து. நாலாவது, பாலிகானதிலிருந்து இதுவரை அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது, அந்நிய பெண்ணை பார்த்திருக்க கூடாது. இந்த நான்கு நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தொலைவைக்கலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் சுபுகிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். லுஹரானது, அசரானது, மகரிபானது, இஷா வாயிடுச்சு, ஒரு ஆள் வல்ல, அதனால தொழுகு வைக்காமே அடக்கம் பண்ணிடலாம்னு முடிவு செய்யும் போது அத்தனை ஆயிரம் பேர்களின் கிளைத்து கொண்டு ஒரு பேருருவம் வருகிறது. ஜனாசாவை திறக்கிறார்கள். கட்டி இருந்த அந்த முழுச்சை தன்னுடைய கரங்களால் அல்ல, உதடுகளால் திறக்கிறார்கள். உதடுகளால் திறந்து, ஷேக் அவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மூன்று பேர்களுக்கும் மத்தியில் இருந்த ரகசியத்தை எத்தனை பேர்களுக்கு முன்னால் நீங்கள் உடைத்து விட்டீர்களே. தொலைவைத்து உடைக்கிறார்கள். 90,000 நிறைய பேர் லட்சக்கணக்கில் சொல்றாங்க, அத்தனை பேர்களுடைய கண்களும் பார்க்கிறது. யார் என்று? அவர்கள்தான் டெல்லியை ஆண்ட சிற்றரசர் ஷம்சுத்தீன் அல்தமிஷ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அந்த இபாதத்தின் பவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்ம பிள்ளைய தொழுகிறதுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லாத ஆம்பளைங்க நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். பிள்ளைய, அவன் காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கிறான், நீ தொழுதால்தான் உள்ளே நுழைய வேண்டும், இல்லை என்றால் உள்ளே நான் உன்னை நான் நுழைக்க மாட்டேன், நீ சென்று விடு வெளியே என்று துணிச்சலாக சொல்லுகிற தகப்பன்மார்கள் குறைந்து விட்ட காலம் இந்த காலம். அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக, இஸ்ராருல் மாசி, பாவங்களில் பிடிவாதகமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைத்து விடுவான். பாவத்தில் இஸ்ரார் கூடாது, பிடிவாதம் கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா பாவத்தையும் பிடிவாதமா தானே செய்யறோம். பீடி குடிக்கிறது பாவம்னு தெரியாம சொல்லிட்டு இருக்கிறார். சிகரெட் குடிக்கிறது ஹராம், பாவம் வட்டி வாங்கறது ஆஹா ஹராம். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பாவத்திலே இஸ்ரார் பிடிவாதம். நிறைய பேர் பாவமே வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்த மாதிரி தான் துணி தோச்சு விட்டு இருந்தானா, எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் அவங்க ஊரில் எழுதுனானா, இந்தியர்கள் முட்டாள்கள், பாறையை உடைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். அவன் பாறையை உடைக்கிறதுக்கு தான் நினைச்சுக்கிட்டான், என்னடா இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். அதே மாதிரி என்னென்ன தெரியாம பாவம் என்றே உணராமல் நிறைய பாவங்களை நம் சமூகத்தில் இன்றைக்கு இஸ்ரார் பிடிவாதகமாக செய்து கொண்டிருக்கிற அவலங்கள் இருக்கிறது. இந்த இஸ்ராருல் மாசி, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் காப்பாற்றி அருள வேண்டும். நான்காவதாக, ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், அல் ஹயாஉல் மதுமும், தேவையற்ற கெட்ட வெக்கம், மார்க்கத்திலே கூடாத வெக்கம், சரியத்தில் வெக்கப்படக்கூடாது, எந்த கேள்விகளையும் வெக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய பிக்கு மசாலா குழப்பம் வந்துருச்சு, பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இருக்கிற பொழுது
ஆக உச்சகட்ட நிலையில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது யாராவது ஒரு ஆள் கதவை தட்டினான். வந்து இவர் கதவை திறந்துட்டு வந்துட்டார், வெளியே வந்துட்டார், கதவை திறந்து வெளியே வந்துட்டார். உச்ச நிலையில் இருக்கிற பொழுது இவர் வெளியே வந்து விட்டார், மனைவிட்ட இருந்து வெளியே பிரிஞ்சிட்டார். இவர் குளிக்கிறதா இல்லையா, குளிப்பு கடமையா இல்லையா? ஒரு சராபி குளிப்பு கடமைங்கிறாரு, இன்னொருத்தர் அங்க பாக்குறாரு, இங்க பாக்குறாங்க. இந்த மாதிரி சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இது வெக்கத்துக்குரிய பிரச்சனை வேற. முறை பாரூக் ரலியல்லாஹுத்தாலா, சாதிபுன் அபி வக்காஸ் ரலியல்லாஹுத்தாலா என்பவர்களை ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். ஆயிஷா வயசு என்ன, சாதர் ரலியல்லாஹுவினுடைய வயசு என்ன, சாதர் ரலியல்லாஹுத்தாலா கேட்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹுவினுடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே அலைக்கும் சலாம் கேட்கறதுக்கு முடியல. சாதிபுன் அபி இதை போய் எப்படி கேட்கறது? ஏமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு கேட்க முடியுமா? சாதர் ரலியல்லாஹு அன்ஹு வெக்கப்பட்டு வந்தேன், உங்கள்ட்ட சலா சொல்லி போலான்னு வந்தேன், கிளம்பிட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் திருப்பி சொல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, ஃபஸ்அல் இந்தி இன்னி உம்முக்கும், நான் உங்களுடைய தாய். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை தாயாக்கி வைத்தார்கள். தாயிடத்திலே மகன் கேட்பது ஒன்றும் விளக்கமில்லை. வயதிலே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பெரிதாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் மகன் தான். வயதுல நீங்க பெருசா இருக்கலாம், ஆனா நான் உங்க தாய், கேளுங்க. அப்ப இந்த விஷயத்தை கேட்கும் போது ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கண்டிப்பாக குளித்தே தீர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்தார்கள், குளித்தே தீர வேண்டும். அவன் இன்பம் பூர்த்தியாகவில்லை என்றாலும் குளித்தே தீர வேண்டும். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு மாற்றமாக இனி யார் தீர்ப்பு சொன்னாலும் என் வாழ்தான் பதில் சொல்லும் என்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு மார்க்க விஷயத்தில் இன்னைக்கு வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு நிறைய கேள்விகள் கேட்காமலே இந்த சமூகம் தவறு செய்து கொண்டிருக்கிறது. அர்த்தம் இந்த குள்ள நடி தந்திர செய்யற மாதிரி செய்யறது. அடுத்தவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது நைசா நகண்டு போய் வேக வேகமா குளிச்சு போட்டு திரும்பி வந்து ரைசா நின்றுகிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூ ஹுரைரா எங்க காணுமே, திடீர்னு வந்திருக்கிறீங்களே. நாயகமே குளிப்பு கடமையா இருந்துச்சு, அதனால நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். நாயகமே இன்னல் முக்மின் அல்லா யஞ்சுஸ், முக்மின் ஒரு காலமும் நஜீஸாக மாட்டான். நீ என்கிட்ட போய் தெளிவா சொல்லிட்டு போய் குளிச்சிருக்கலாமே, உன்னை தொட்டதுனால பக்கத்துல நிக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவிடத்திலே சொல்லுகிறார்கள், அப்ப வெக்கப்படக்கூடாது சொல்வதற்கு என்பதை பெருமானார் அழகாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு அஞ்சாவது காரணம் இன்ஹிஸால், நமக்கு என்ன வந்திருக்கிறது என்று ஒதுங்கி போவதால் இன்றைக்கு சமூகத்தில் ஒற்றுமை குலைந்திருக்கிறது. இன்ஹிஸால், அடுத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாம போய் தலையிட்டு அந்த பாதிப்பு என்ன என்று கேட்டு நீக்குகிற பண்பாடு குறைந்து போனது. அதான் அழகாக தமிழிலே சொல்லுவார்கள் அல்லவா, ஒருத்தர் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கணும், ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து காயில காசு இருக்குது, கடன் கொடுக்க வேண்டி இருக்குது. இந்த நேரத்தில் வேகமா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது திருடன் துரத்துறான், துரத்தி ரெண்டு பேர்த்தையும் முடிச்சாச்சு. ஆளை புடிச்ச உடனே இந்த 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்காரு, என்ன உங்க 10,000 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க. அவன் திருடன் பிடிச்சிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை நான் மறக்காம கொடுத்தறேன், நீங்க வச்சுக்கோங்க. அடுத்தவனை மாட்டி விட்டுட்டு இவன் தப்பிக்கிறது. இந்த செயல் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ, அடுத்தவனை மாட்டிவிட்டு தப்பித்துக் கொள்ளுகிற செயல் எங்கே இருக்கிறதோ அந்த சமுதாயத்திலே ஒற்றுமை போகும்.
ஆறாவதாக யஹ்திமாமுடைய அமாக்கினில்லாம், வீண் விளையாட்டுக்கு இந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஒற்றுமை போய்விடும். அமாக்கின் இல்லாம எங்கே வீண் விளையாட்டுகள் நடக்கிறதோ அந்த இடங்களுக்கு இந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? அதுக்கு நம்முடைய வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாம், அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க ஃபுட்பாலுக்கு முக்கியத்துவம், அங்க பார்த்தாக்க கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம். அன்பிற்குரியவர்களே, தொழுகையை விட கிரிக்கெட், தொழுகையை விட ஃபுட்பால், அதுலயும் அந்த கிரிக்கெட் பாக்குற சுவை இருக்கிறதே அல்லாஹ் அக்பர். நம்ம பசங்க முன்னாடி ஒரு சேரை போட்டு அதுக்கு மேல கால் மேல காலை போட்டு அங்க கொஞ்சம் தீனி வேற வச்சுக்கிட்டு, அங்க கொசுபத்தி வேற வச்சுக்கிட்டு, அப்படியே அந்த முறுக்க குறிச்சுக்கிட்டு, அவன் சிக்ஸ் அடிக்கிறான், அவன் போர் அடிக்கிறான், 11 பேர் சேர்ந்து 11 முட்டாள் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், 11 லட்சம் முட்டாள் பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா? அதுல ஒரு நேரம் பாட்டுக்கு எடுத்து எடுத்து கரைச்சுக்கிட்டு இருக்கிற கசக்குது, லைட்ட போட்டு பார்த்தா முறுக்கு நினைச்சு கொசுமத்தி எடுத்து அதுலயே உழண்டு போய் அன்புக்குரியர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் மஜ்லிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தவிர மஸ்ஜிதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தவிர அமாக்கினுல்லாஹு வீண் விளையாட்டினுடைய சுவாபா கூட அந்த வாடை கூட அவர்களுக்கு இல்லாமல் பெருமானார் பாதுகாத்தார்களே. இன்னைக்கு அது இல்லை. பாவிகளின் தொடர்பு அதிகமாகிவிட்டது. நல்லோர்களோடு சேருகிற நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு சமூகத்தில் ஒற்றுமை போய்விடும் என்று ஃபுக்ஹாக்கள் எழுதுவார்கள். முஜாலசத்தாகலில் ஃபிஸ்க், நம்முடைய நண்பர்களை நல்லவர்களாக வைத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய நண்பர்களை கெட்டவர்களாக வைத்திருக்கிறோமா? தண்ணி அடிக்கிற எத்தனை நண்பர்கள் ஒன்னு நாம திருத்தணும் அல்லது அவன்கிட்ட விலகணும், ரெண்டுமே இல்ல, திருத்துறதும் இல்ல விலகிறதும் இல்ல, அங்கேயே உட்காந்துக்கிட்டு மச்சி நீ குடிடா, இது என்ன பழக்கம்? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், முஜாலசத்துவாகலில் ஃபிஸ்க் எப்படி பாவிகளை திருத்தினார்கள் தெரியுமா? ஷஹவானா, யார் அந்த ஷஹவானா? ஷாலிஹ முர்ரி. நிறைய பேருக்கு இந்த திக்ரினுடைய மஜ்லிஸின் மகிமையே தெரியறதில்லை. அல்லாஹு அக்பர். ஆயிரக்கணக்கான பேர்களை இஸ்லாத்திற்குள் இணைத்து வந்த பெருமை திக்ரின் மஜ்லிஸுகளுக்கு மட்டும் சொந்தமானது. 1000 வரலாறுகளை சொல்ல முடியும். சாலிஹ முர்ரி திக்ர செய்து கொண்டிருப்பார்கள். ஷாவானா யார்னா, அன்றைய காலத்திலே ஷாவானா தான் ஏஆர் ரஹ்மான். நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா எந்த நிக்காகாக இருக்கட்டும், நல்ல காரியமா இருக்கட்டும், கெட்ட காரியமா இருக்கட்டும், ஷாவானாவின் மியூசிக் இல்லாத காரியம் இல்லை. இந்த சாலிஹே முர்ரி திக்ர மஜ்லிஸ் நடக்கிறது, எல்லாரும் அல்லாஹ் அல்லாஹ் எல்லாம் திக்ர செஞ்சுட்டு இருக்காங்க. ஷாவானா வீட்டுக்கு பக்கத்து வீடு, ஷாவானா ஒரு பணி பண்ணி அனுப்பினார்கள். அங்க என்ன நடக்குது? எப்பயுமே நல்லது கிட்டதுக்கெல்லாம் நம்மள தானே கூப்பிடுவாங்க, ஆனா அங்க சத்தம் கேட்குது, என்னைய கூப்பிடலையே, அங்க என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வா. அந்த பணிப்பெண் போன பணிப்பெண் திருப்பி வரல. ஷாலிஹே முர்ரியினுடைய மஜ்லிஸுக்கு அது ஒரு பெருமை. பொதுவாகவே திக்ரு மஜ்லிஸுக்கு அப்படி ஒரு பெருமை இன்று வரை இருக்கிறது. உள்ளே சென்றவர்களை அது உட்கார வைத்துத்தான் பழக்கம், உட்கார வைத்துத்தான் பழக்கம். உள்ள போன அந்த பொண்ணு வரல, ரெண்டாவது ஒரு அடிமை பெண்ணை அனுப்ப அந்த அம்மா போனது வரல. சாலிகே முர்ரியினுடைய திக்ரு மஜ்லிஸுக்குள் அமர்ந்தார்கள். போனா அல்ல வல்லையே, நாமே போய் பார்க்கலான்னு ஷாவானா போயிட்டாங்க. உள்ள போனா திக்ரு மஜ்லிஸ் அந்த சுவை, சாலிஹே முர்ரி இறைநேசர்களின் தலைவர் இல்லையா, திக்ரு மஜ்லிஸில் உழண்டு போய் அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌபாவுக்கான வாய்ப்பை கொடுக்க அந்த அம்மா திக்ரு மஜ்லிஸ்லாம் முடிச்ச உடனே சாலிஹே முர்ரிட்ட போய் கேட்டுச்சு, இந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கா? இப்ப சாலிஹே முர்ரி சொன்ன வார்த்தை, ஷாவான அளவுக்கு ஒருவர் பாவம் செய்தால் கூட மன்னிப்பு உண்டு என்றார்கள். வந்திருக்கவே அந்த அம்மா தான், அளவுக்கு பாவம் செய்தால் கூட மன்னிப்பு உண்டு. ஷாவான அழுது கொண்டே சொல்லுவார்கள், அந்த ஷாவானா தான் நான், எனக்கு மன்னிப்பு உண்டா? அன்புக்குரியவர்களே, சாலிஹே முர்ரியும் துவா செய்வார்கள், அந்த அம்மா தௌபா செய்யும். இன்றைக்கு வழி பெண் வழிமார்களின் வரிசையில் ஷாவானாவுக்கு என்று தனி இடம் உண்டு. அப்ப முஜாலசத்து அகிலில் விக்ர், நல்லவர்களோடு சேருகிற பொழுது அல்லாஹ் ஒரு இறுக்கத்தை நீக்கி ஒற்றுமையை வழங்குவான், கெட்டவர்களோடு சேருகிற பொழுது சமூகத்திலே பிரிவினையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எட்டாவது காரணம், அல் ஜஹாலத் அலா உமூரி ஷரியா, ஷரியத்தினுடைய விஷயங்களை அறியாமல் போனாலும்
பொறுமை ஏற்படாது. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சரியத்தின் விஷயமே தெரியாது, யாருக்குமே தெரியறதில்லை. நீ சர்வசாதாரணமாக நம்முடைய பெண்களை பார்த்து மாற்று மத பெண்கள் சொல்கிறார்கள், உங்க பெண்களுக்கு தான் இவ்வளவு புர்காங்கிற சுமையை போட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சுமையை போட்டு, ஏகப்பட்ட சுமைகளை இஸ்லாமிய மார்க்கம் சுமத்தி இருக்கிறது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு நம்ம செய்தி தான் கேட்டுட்டு வருது. அங்கிற்குரியவர்களை பதில் சொல்ல வேண்டாமா? மாணிக்கங்கள் எப்பொழுதுமே உள்ளேதான் இருக்கும், கூழாங்கற்கள் தான் வெளியே கிடக்கும். மாணிக்கத்தை எங்க வச்சிருப்போம்? பீரோல, லாக்கர்ல, அந்த லாக்கருக்குள்ள ஒரு லாக்கர், அதுக்குள்ள மாணிக்கம் இருக்கும். நாங்கள் மாணிக்கம், நீங்கள் கூழாங்கற்கள் இல்லையா? ஆனா இன்னைக்கு சொல்றதுக்கு எந்த பெண்ணுக்கு துணிச்சல் இல்லைன்னு சொன்னா சரியத்து தெரியல. அன்பிற்குரியவர்களே, ஒன்பதாவது காரணம், தற்குள் அமுரிவில் மாரூஃபும் நதியும் முன்கர், நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற பண்பாடு எங்கே இல்லையோ அங்கே சமூகத்திலே பிரிவினைவாதம் அதிகமாகிவிடும். நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். யூசா அலைஹிஸ் ஸலாத்தினுடைய காலத்தில் அல்லாஹ் ரபல் ஆலமீன் அந்த சமூகத்தை அழிக்க சொல்லுவான். நபி கேட்பாங்க, அல்லாஹ் சமூகத்தையே அழிக்க சொல்றிய, எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க, எத்தனை கெட்டவங்க இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ், தீயவர்கள் 60,000 பேர்கள், நல்லவர்கள் 40,000 பேர்கள், 100,000 பேர் என் உம்மத்தில் இருக்கிறார்கள். தீயவர்கள் 60,000 பேர்கள், நல்லவர்கள் 40,000 பேர்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், இந்த 40,000 பேரையும் சேர்த்து அழிக்குமாறு நான் ஏவுகிறேன். என்ன காரணம்? நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை. நன்மையை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை, அதனால் நல்லோர்களையும் சேர்த்து அழியுங்கள் என்பான் அல்லாஹ். பத்தாவது காரணம், வேண்டி ஒரு மனிதன் அமல் செய்கிற பொழுது, முகஸ்துதிக்காக அமல் செய்கிற பொழுது சமூகத்திலே பிளவுகள் ஏற்படும். 11வது காரணம், அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், அதமு சுக்ரு, இறைவன் கொடுத்த ஞாபத்துக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் சமூகத்திலே அல்லா பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான். அல்லா கொடுத்த ஞாபத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லை. 12வது காரணம், தருக்குள் எஹ்திசாப், நாளைக்கு மறுமையிலே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நினைப்பு இந்த சமூகத்தை விட்டு போனால் சமூகத்திலே பிரிவினைவாதம் வந்துவிடும். நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குங்கிறத நினைச்சு ஒவ்வொரு அமலையும் நாம செஞ்சிருக்கிறோமா? இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, 13வது காரணம் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள், உடனே தேடுவது சமரா. அல்லாஹ் கூலிய வந்து லேட்டா தான் வச்சிருப்பான், உடனே யார் தேடுகிறார்களோ அங்கே பிரிவினைவாதம் வந்துவிடும். இப்ப தொழுகிற தொழுகைக்கு இப்பயே கூலி வேணும். அப்ப யார் தான் இந்த சமரத்தை? ஹாரூன் ரஷீத் மன்னர்களுடைய காலத்தில் நடந்த வரலாறுகள் தெரியும். ஒரு குடுகுடு கிழவன், 70 வயசு கிழவன் வந்து மரம் நட்டுக்கிட்டு இருப்பான். 70 வயசு கிழவன் தேங்காவை நட்டுக்கிட்டு இருக்கிற ஹாரூன் ரஷீத் போய் கேட்பாரு, எப்ப நீ சாகிற வயசுல இதை நட்டுக்கிட்டு இருக்கிறிய, இதனால உனக்கு என்ன பயன், இது முளைச்சு வர்றதுக்கு என்ன 7-8 வருஷம் ஆகுமே. அப்ப அந்த வயசானவர் சொல்லுவாரு, இப்படி எங்க தாத்தா நினைச்சிருந்தான்னா நான் சாப்பிட முடியுமா? என் முன்னோர்கள் நட்டதால் நான் பயனடைகிறேன், நான் நடுவதால் என் சமூகம் பயனடையும். புர்ரா 2000 அப்படின்னு ஹாரூன் ரஷீத் அள்ளி கொடுத்த உடனே அந்த கிழவன் சொன்னா, விதை போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு பலன் 2000 கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? இதை கேட்டவுடனே ஹாரூன் ரஷீத் ஆச்சரியத்துல இன்னொரு 2000 புறா. அந்த கிழவன் சொன்னா, என்னுடைய விதை போடுவதற்கு முன்னால் இரட்டை பலனை கொடுத்தது பார்த்தீர்களா? பாதுஷா சொன்னாரு, இனிமேல் இருக்க வேணாம், சொல்லி சொல்லி காசை கூட வாங்கி போடுவான், கஜானா வாங்கிட்டா வம்பா போயிடும். எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அங்கே பிரிவினைவாதம் வந்துவிடும். லகுத்துல்லாஹல், 14வதாக லகுத்துல்லாஹல், குடும்பத்தின் ஈடுபாடு யாருக்கு இல்லையோ அங்கே பிரிவினைவாதம் வந்துவிடும். குடும்பத்தோட அட்டாச் இருக்கணும். தருக்கு துவா, எந்த சமூகம் துவாவை விட்டு விடுகிறதோ ஒவ்வொருத்தரும் சமூகத்தின் மீது ஆசைப்பட்டு ஆதங்கப்பட்டு துவா செய்ய வேண்டும். துவா நீங்குகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் துவா கேட்கலன்னு சொன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இயற்கையிலேயே ஒற்றுமையை வேறறுத்து விடுவான். 16வதாக தஹ்கீரு தாத், அடுத்தவர்களை கேவலமாக எண்ணுகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிரிவினையை தானாக போட்டு விடுகிறான். யாரையும் பார்த்து யாரு கேவலமாக நினைச்சிடக்கூடாது. கேவலமாக எண்ணுகிற பொழுது அல்லாஹு அக்பர்,
பதினேழாவதாக யாத்திகாதே பாசிதா, அகீதா குழப்பங்கள் வருகிற பொழுது பிரிவினை தானாக வந்துவிடும். எனக்கு இத்தனை சமூக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அகீதையே பாசிதா தானே. இத்தனை சமூக எல்லாம் முஸ்லிம் தான், எல்லா கலிமா சொன்னவன் தான், தனித்தனியா 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 அல்லாஹு அக்பர். இதனால் நாம் இழந்தது எத்தனை என்றுக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். பதினெட்டாவது அதமு தர்பியா, சரியான வளர்ப்பு இல்லை என்றால் பிரிவினை வந்துவிடும். அதுவும் இல்லை. அதமு தகமுள், பத்தொன்பதாவது காரணம், அதமு தகமுள், மார்க்கத்திற்காக வேண்டி சில கஷ்டங்களை தாங்கவில்லை என்றாலும் பிரிவினை வந்துவிடும். சகாபாக்கள் தாங்கின கஷ்டத்தில் ஒரு 2% நாம கஷ்டம் தாங்கி இருக்கிறோமா? கடைசியாக சொன்னார்கள் ஃபுகஹாக்கள், அல் குதுவத்தே லார்ரா, கெட்ட வழிகாட்டிகள், சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் ரோல் மாடல்களாக மாறுகிற பொழுது, மார்க்கம் சொன்னவர்கள் எல்லாம் மதிக்கப்படாத பொழுது, இந்த சமூகத்திலே இயற்கையாக பிரிவினைவாதம் வந்துவிடும். தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு ஃபுகஹாக்கள் எழுதி காட்டிய வழிமுறை இனி ஒன்றுபட வேண்டுமானால் அதற்கு என்ன வழி? ஒரே ஒரு வசனம் தான் ஒன்று விடுவதற்கு, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், இரண்டு இரும்பை இணைப்பதற்கு வெல்டு தேவை, இரண்டு பேப்பரை ஒட்டுவதற்கு கம்மு தேவை, இரண்டு செங்கலை ஒட்டுவதற்கு சிமெண்ட் தேவை, இரண்டு பிளாஸ்டிக்கை ஒட்டுவதற்கு ஃபெவிகால் தேவை, இரண்டு உள்ளங்களை எதை வைத்து ஒட்டுவது? அல்லாஹ் சொல்கிறான், அமலும் இருந்தால் இந்த ரஹ்மான் இதயத்திற்குள் ஒட்டு வைக்கிறேன், இணைப்பு வைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஈமானும் அமலும் எங்கே இருக்கிறதோ, ரஹ்மான் பிரியத்தை உத் என்று சொன்னால், உத் என்று சொன்னால் பிரிக்க முடியாத நேசத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் போட்டு விடுகிறேன், ஈமானும் அமலும் உள்ள சமூகமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்கிறார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்முடைய இளவல்களுக்கு இந்த தன்மையை தந்தருள்வானாக. வேற்றுமையை வேறுறுத்து ஒற்றுமையோடு வாழ்ந்து எல்லோரும் இணைந்து நல்லதை ஏவி தீமையை தடுத்து வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.